பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரதம். தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் 20/10/2022 இன்று காலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவனயீர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் சின்னதுரை தலைமையில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் விவசாய பணிக்கு வேலையாட்கள் கிடைக்காமல் இருக்கும் இந்த நிலையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணியை தற்காலிகமாக உடனடியாக நிறுத்த, விவசாய பணிகளுக்கு தொய்வின்றி ஆட்களை அனுப்ப வேண்டும், தேசிய அரைவட்ட சுற்றுச்சாலைக்காக புங்கனூர் ஏரி, கள்ளிக்குடி ஏரி, கொத்தமங்கலம் ஏரி, பஞ்சப்பூர் ஏரி உட்பட பல ஏரிகளில் 200 அடி அகலத்தில் மண்ணை கொட்டி சாலை அமைப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து விவசாயிகளிடம் வட்டாட்சியர் தமிழ்செல்வன் மற்றும் மேற்கு தொகுதி தாசில்தார் ஷேக் முஜித் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மாவட்ட அருவாய் அலுவலகம் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என கூறியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அபிராமி விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டனர்.